வணக்கம் நான் உங்க கிக்கி தம்லா உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்குன்னா கண்ணு மூடிட்டு இந்த ஸ்மார்ட் வந்து நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து நமக்கு கவரே வந்து பண்ண மாட்டாங்க எந்த ஸ்மார்ட் போனை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹார் டூ பத்தி பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கேன் சோ கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி நம்ம சேனல் வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வந்து நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்மார்ட் டெஸ்ட் பண்ணணும் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் விட்டு போகிறதுக்கு மனசே வந்து வர மாட்டேங்குது ஸோ எனக்கு இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியும் எதுக்கு இந்த ஸ்மார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு பில் குவாலிட்டியில் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து பிளாஸ்டிக்காக இல்லாட்டி நமக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும் ஸோ ஒரு மாதிரி பிரீமியமான பில் குவாலிட்டி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பில் குவாலிட்டி வந்து நமக்கு பார்க்கறதுக்கும் ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதே சமயத்தை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிக்கும் போதும் ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் வந்து வருது அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆமாம் அங்கே இது வந்து நமக்கு ஒரு ஒன் எயிட்டி த்ரீ ஒன் எயிட்டி ஃபோர் கிராம்ஸ் தான் இருக்கும் ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பில் குவாலிட்டி அண்ட் லுக்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே சார் டிஸ்பிளே வரைக்கும் இதில் வந்து நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் டூ கே ஒன் டுவெண்ட்டி எச் கவ் ஆம்புலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு சம கார்ஜியஸான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க பெசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது அதே சமயத்தில் அந்த கர்வ்டு ஆம்புலர் டிஸ்பிளே கொடுத்ததுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப பெரிய கர்வ் வந்து நமக்கு கொடுக்கல ஸோ நமக்கு வந்து பாம் ரிஜெக்ஷன் அதில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு எல் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நமக்கு ஹெச்டிஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அமேசான் பிரைம் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் நமக்கு வந்து ஹெச்டிஆரும் வேலை செய்யுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் நமக்கு வந்து காண்டெண்ட் வந்து நீங்கள் என்ஜாய் வந்து பண்ணிக்கலாம் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீக் சன்லைட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஆனால் இண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் தெரியல ஓரளவு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு ஹானர்லேருந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல் ரிசப்ஷன் ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் ஆக்டலும் டெஸ்ட் பண்ணேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து டெஸ்ட் பண்ணேன் ஸோ என் வீட்டில் வந்து சூப்பராக சிக்னல் வந்து வரும் அங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஓல்ட் வந்து வேலை செஞ்சது இங்கே வந்து சுத்தமாக அந்த சிக்னல் வந்து வராது ஆனால் இங்கே வந்து நமக்கு வாய்ஸ் ஓர் ஒய்ஃபையோ தான் ஃபுல்லாக வந்து நமக்கு வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வாய்ஸ் ஓர் ஒய்ஃபை வந்து நமக்கு ஆஃபில் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் குள்ளே போயிட்டு அதை வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க ஒரு தடவை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனும் நமக்கு வந்து ரொம்ப இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபைவ் ஜி ஸோ ஃபைவ் ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பதினஞ்சு ஃபை ஜி பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஆமாங்க அதுக்கு மேலே அவங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படாது ஜியோவும் சரி ஆர்டலும் சரி ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்து வேலை செஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரைக்கும் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேர் வந்து கொடுத்திருக்காங்க இண்டஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அதே சமயத்தில் பர்ஃபெக்டா வந்து வேலை செய்யுது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் எக்ஸ்ட்ரா சோ இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் நம்மளுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ ஐஆர் பிளாஸ்டர் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணாதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட டிவி ஏசி எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் ரெண்டாவது சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்எஃப்சி ஆமாங்க என்எஃப்சி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணி கூகுள் பேடிஎம்னாலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த கார்ட் மிஷினில் கடையில் போயிட்டு கார்ட் மிஷனில் வந்து டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ என்எஃப்சி வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹேப்டிக்ஸ் ஸோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஹேப்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராகவே வந்து பண்ணிருக்காங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஹாப்டிக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வரைக்கும் ஐஆர் பிளாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க ஹாப்டிக்ஸும் நமக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே கேஸ் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ல நீங்க வந்து எஸ்பிஐ கேஷ் பேக் கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம் இதோட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் எந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் பிளாட்டா கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபா கேஷ் பேக் இருக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஒரு மளிகை கடையில் யூஸ் பண்ணாலும் எந்த கடையில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒன் பர்சன்ட் ஃபிளாட்டா கேஷ்பேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு வச்சுனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு செவன் ஜென்ரேஷன் த்ரீ ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஹெச்சா ஹேண்டில் பண்ணுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லையும் வந்து ஒரு மன ஒரு லேகோ இல்லாட்டி நமக்கு வந்து எந்த ஒரு பக்ஸும் நமக்கு வந்து இல்லை ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டே டு டே யூசேஜில் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் வந்து ரொம்ப பெரிய கேமர் வரல நான் வந்து ஒரு லைட் கேமர் தான் ஸோ நான் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ரன் ஆச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் பயங்கரமாக வெயில் வந்து அடிக்குது ஸோ நிறைய வந்து நான் ட்ராவலும் பண்ணேன் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நமக்கு சுத்தமாக வந்து இல்லை ஃபுல்லாக ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து சுத்தமாக வந்து ஆக மாட்டேங்குது ஸோ அந்த ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நமக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிக் ஓஎஸ் எயிட் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிக் ஓஎஸ்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் வந்து டெடிகேட்டோட ஒரு வீடியோவே போடுறேன் சோ அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து இல்ல நீங்க அன்பாக்சிங் வீடியோவில பார்த்திருப்பீங்க நமக்கு தேவைப்பட்ட ஒரு நாலு அஞ்சு அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து தேவையில்லாத ப்ளோட்வேர் வேர் எதுவுமே வந்து இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் அது எதுவுமே நமக்கு வந்து ஹானர்ல இருந்து நமக்கு வந்து வரதில்லை ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஸ்டமைஸ் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பெருசாக ப்ளோட் வேரும் நமக்கு வந்து இல்லை ஒரு நல்ல மிடில் கிரவுண்ட் வந்து ஹானர் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நல்லாவே இருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து இப்போதான் திருப்பி வந்து ஹானர் வந்து இந்தியாக்குள்ளே வந்து ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ அப்டேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்ரி அண்ட் சார்ஜிங் ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் ஹண்ட்ரட் வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே தான் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நமக்கு சார்ஜர் வந்து இன்க்ளூட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன் அதாவது ரூபா கொடுத்து ஹானர் வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆகிடும் ஆனால் நீங்க வந்து மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப நல்ல விஷயம் என்ன வந்து நமக்கு பவர் டெலிவரி ப்ரோட்டகால் வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க வந்து இந்த ஒன் ப்ளஸ் சார்ஜர் இருந்தாலும் சரி இந்த ஐகோ சார்ஜர் இருந்தாலும் சரி இல்லாட்டி என்ன பீடி சப்போர்ட் பண்ற சார்ஜர் உங்களுக்கு வந்து இருந்தாலும் சரி இது வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணோம் ஆனா ஹானர் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க என்ன வாட்ல பிடி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் வந்து ஒன் ஃபைவ் வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து சார்ஜ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து ஒன் நமக்கு சார்ஜ் ஆகுது அரச

சாஃப்ட்வேர் நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க பேட் லைஃப் வந்து நமக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நான் வந்து காலங்காத்தால் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னால் நைட்டு வந்து நான் தூங்கும் போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன் இருபது பர்சன்ட் பேட்ரி வந்து இருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவியூச்சர் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நமக்கு கனெக்ட்டாகலேயும் இருக்கும் பிரைட்னஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எதர் வைஃபை இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் ஜி வந்து ஆன்லேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃப் பேட் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வருது ஸோ பேட் லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக வந்து இருக்காது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா இந்த ஃபோனில் ஹைலைட்டான விஷயமே நம்மளுக்கு வந்து கேமரா தாங்க மெயின் மெ மெயின் கேமரா வந்து நமக்கு ஐம்பது மெகா பிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேசன் வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து நம்மளுக்கு ஒரு டுவெல் மெகா பிக்சல் வைட் வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் செல்ஃபியும் நம்மளுக்கு வந்து ஐம்பது மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டேலைட்ல ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ டேலைட்ல மெயின் கேமராவில் ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான மோட் வந்து வைப்ரண்ட் மோட்ல தான் இருக்குது ஸோ நான் வந்து வைப்ரண்ட் மோட்ல தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஓவர் சேச்சுரேட்டடான ஃபோட்டோஸ் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரல் மோடுக்கு வந்து மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன கலர் மோட் வேணுமோ அந்த கலர் மோட மாற்றிக்கலாம் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வைப்ரண்ட் மோட்ல தான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குங்க எனக்கு வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுக்குது கலர்ஸும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸும் ஆன் பாயிண்ட் வந்து இருக்குது ஷார்ப்னிங்கும் நமக்கு வந்து பக்காவாக இருக்குது ஹெச்டிஆர் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மெயின் கேமரா வந்து டே லைட்டில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அதே பார்த்து அதே சமயத்தில் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா ஸோ டெலிஃபோட்டோ கேமரா வந்து நமக்கு டூ அப்புறம் டூ வரைக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமராலையும் நமக்கு வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த ஓஎஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பெருசாக ஷேக்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுத்தாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமராவும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப கலர்ஸும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரும் நல்லா இருக்குது டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது ஷாப்பிங்கும் நல்லா இருக்குது மெயின் கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமராவும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ ஒரு முப்பதாயிரரூவா முப்பத்தஞ்சாயிரரூவா இந்த மாதிரி சூப்பரான டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஹோனருக்கு வந்து நம்ம பாராட்டு வந்து சொல்லியாகணும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்ட்ரா ஸோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டுவெல் மெகாபிக்சல் வைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நமக்கு இது ஒரு நார்மலான டுவெல் மெகாபிக்சல் அல்ட்ராவைட் வந்து சொல்லலாம் டே லைட்ல வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே எடுக்குது நமக்கு வந்து சில டைம் மட்டும் லைட்டாக வந்து நாய்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரியுது பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட் மோட் ஸோ நைட் மோடில் மட்டும் ஒரு சின்ன பக் அப்படின்னு சொல்லலாம் இது பக்னு சொல்ல முடியாது ஹானர் வந்து ப்ராசஸிங் அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ பேசிக்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் மோடில் வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து எல்லா ஃபோனும் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ராசஸிங் வந்து பின்னாடி வந்து பண்ணோம் ஆனால் இந்த ஃபோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த ரெண்டு மூணு செகண்ட் வந்து அது ப்ராசஸ் வந்து பண்ணுது ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால வந்து ரெண்டாவது ஃபோட்டோ வந்து எடுக்க முடியுது இது வந்து நீங்கள் அல்ட்ராவேல எடுத்தாலும் சரி ஒன் எக்ஸில் எடுத்தாலும் சரி டெலிஃபோட்டோவில் எடுத்தாலும் சரி இந்த பிரச்சனை வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கு இதை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மெயின் கேமரால இந்த பிரச்சனை இல்லை டே லைட்ல பிரச்சனை இல்லை நைட் மோட்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து இருக்கு சரி இப்போ வந்து நைட்ல போட்டோஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கேமரால வந்து போட்டோஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங் நைட்ல வந்து ரொம்ப சூப்பரான போட்டோஸ் வந்து நமக்கு இருக்கு அந்த லைட்டோட பிளாரும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுது கலர்ஸும் ஆன் பாயிண்ட் இருக்கு டீடைல்ஸும் ஆன் பாயிண்ட் இருக்கு ஆனால் நமக்கு வந்து அதிகமாக டீடைல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சில டைம் வந்து நாய்ஸ் வந்து தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து நைட்ல ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ ஸோ டெலிஃபோட்டோ நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுது நம்மளுக்கு வந்து சுத்தமாக ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ஷேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மெயின் கேமரா எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறோ டெலிஃபோட்டோ கேமராவும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஃபைனாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் ஸோ வைட் வந்து நமக்கு ஒரு டுவெல் அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு வந்து லைட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது ஆனால் லைட்டு கம்மியாக கம்மியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக நாய்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது ஸோ பெருசாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் ஸோ போர்ட்ரெய்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹேர் கோட்டோட வந்து நமக்கு கொலபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க மொத்தமாக மூணு கலர் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து நமக்கு வைப்ரண்ட் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து கலர் அப்படின்னு கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து கிளாசிக் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க ஸோ கிளாசிக் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மோட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வைப்ரன்ட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் டோன்ஸ் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஹேர் கட்டோட டோன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து கிளாசிக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த சூப்பரான இது கொடுக்குறது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமேட்டிக்கான எஃபெக்ட் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம் ஸோ போர்ட்ரேட்டில் ஒருவேளை இந்த மூணு மோடு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வேணாம் நீங்கள் நீங்க வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க டேஸ்ட்டுக்கு எதுக்கு ஏத்தவோ அதை வந்து நீங்க சூஸ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டெலிஃபோட்டோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒன் எக்ஸ் அதுக்கப்புறம் அல்ட்ராவைட் மூணுமே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபோர் கே வந்து நமக்கு ரெக்கார்ட் வந்து பண்ணது ஃபோர் கே தேர்ட்டி எஃப்எஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெயின் கேமரா ஸோ சொன்னபடி மெயின் கேமராவில் உங்களால் வந்து ஃபோர் கே தேர்ட்டி எஃப்எஸ் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது நான் வந்து ஓடுற ட்ரெயின்லேயே வீடியோ வந்து எடுத்தேன் அப்போ கூட நமக்கு வந்து ஷேக் எதுவுமே வந்து இல்லை அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து எடுக்குது அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து தெரியுது ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்லைட்டாக வார்ப் வந்து ஆகுது ஸோ இந்த வார்பிங் அதுக்கப்புறம் இந்த நாய்ஸ் வந்து என்னோட ஃபைவ் கே டிஸ்பிளே ஐமேக்கில் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து தெரியுது ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா ஃபோர் கே தேர்ட்டி எஃப்பிஎஸ் குவாலிட்டி ஆஃப் வீடியோ வந்து மெயின் கேமராவில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டெலிஃபோட்டோ ஸோ டெலிஃபோட்டோ கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் கே தேர்ட்டி எஃப்பிஎஸ் வீடியோ வந்து கொடுக்குது உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ் ஜூமில் வந்து கொடுக்குது ஸோ இந்த ட்ரெயின் வீடியோ வந்து நான் டெலிஃபோட்டோ கேமராவில் தான் நின்று எடுத்தேன் அதுவும் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு போகும்போது ட்ரெயினோட டோரில் வந்து நின்று எடுத்தேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் த்ரீ எக்ஸில் போடும்போது கூட நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக வீடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஸ்லைட்டாக வந்து அந்த வார்பிங் பிரச்சனை அதுக்கப்புறம் லைட்டாக நாய்ஸ் வந்து இருக்குது ஆனால் இது வந்து உங்கள் ஃபோனில் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து சிஸ்டமில் போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபோனில் சோஷியல் மீடியாலலாம் நமக்கு வந்து தெரிய வாய்ப்பே வந்து இல்லை நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் ஸோ அல்ட்ரா வைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் அல்ட்ரா வைட்டில் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நாய்ஸ் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓரளவு கேட்டிங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் மூணும் நமக்கு வந்து ஃபோர் கே வந்து கொடுத்துருக்காங்க மூணுமே வீடியோ வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு வந்து நான் சொல்வேன் ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமரா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்ணு முடிவு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து நமக்கு பண்ணுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபீஸ் ஸோ செல்ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது எஸ் டிரெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஸோ ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து கேமராவில் பங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ள ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைஸிங் ஸோ ப்ரைஸிங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நமக்கு பிரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து கார்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் பேயோட கேஷ்பேக் கார்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து வருது ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா சேலில் அவங்களே அஞ்சாயருவா ஆஃபர் கொடுத்து முப்பதாயிரரூபாக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நோ காஸ்ட் இஎம்ஐ டிஸ்கவுண்ட் நீங்கள் வந்து போட்டு கூட முப்பதாயிரம் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து அழைக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு வரத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு முப்பதாயிரம் வந்து இப்போ கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்குங்க என் அம்மாக்கு என் அப்பாக்கு ஏதாச்சும் ஃபோன் வாங்குங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு ஹார்னர் டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எனக்கே முப்பதாயிரம் ஃபோன் வாங்கினா நான் ஹார்னர் டூ ஹண்ட்ரட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் மட்டும்தான் அந்த சார்ஜருக்கு உங்ககிட்ட வீட்டில் வேற சார்ஜரே இல்லைன்னா நீங்கள் வந்து மூணாயிரம் ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது ஆனால் உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ஒன் பிளஸ் சார்ஜரோ வேறு ஏதாச்சும் அந்த பிடி சப்போர்ட் பண்ணுற என்ன சார்ஜர் இருந்தாலும் அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக ஹார்னர் வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போது ஸ்பெக்ஸ்லாம் பார்த்துட்டு சரி ஹார்னர் வந்து முட்டா பயமாக தான் நமக்கு வந்து ப்ரைசிங் வைக்க போகிறாங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் வச்சு ஆஃபர்லாம் போட்டு முப்பதாயிரம் வந்து கொடுக்குறோம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரைசிங்லையும் ஹார்னர் வந்து இந்த ரூபா கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நானருக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். நீங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க, புடிச்சனா ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.